பாதையில போங்க, நபிய ஃபாலோ பண்ணுங்க, நபிய ரோல் மாடல் ஆக்குங்க, உடை நடை போவனை நபி ஆக்குங்க, நபியோட பேச்சு நபியுடைய சுண்ணா நபிய உயிருக்கு மேல நேசிங்க. அல்லாஹ் அடையாம மௌத்தாக மாட்டீங்க. அதுக்கு மாட்டமா போய் யாரும் அல்லாஹ் அடையல. இந்த உலகத்தில் அல்லாஹ் படைச்ச ஆக சிறந்த படைப்பு ஹதரத் ரசூல் அல்லாஹ் எப்ப படைச்சான்? நபி அல்லாஹ் எப்ப படைச்சான்? நபி மஹ்லூக் தான். அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாம் மஹ்லூக். இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த முதல் மஹ்லூக் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, வானம் பூமி இல்ல, சூரிய சந்திரன் இல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தில் மஹ்லூக் என்று முதலாவது படைத்தது ரசூலுல்லாஹி தான். அது எப்படி கேட்டாங்க? ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருபத்தோராவது நோம்புல லைலத்துல் கத்ர்ல அந்த ஹிரா மலைக்கு மேல கிடைச்சு தெரியும். கேட்ட கேள்வியின் ஹக்கீகத் வேற, அந்த ரங்கம் வேற. எப்ப நபியே நீ நபியாகி சொன்னாங்களே குந்து நபியன் அதற்கு ரசூலாக்கு விளங்கிருக்கு. என்ன கேள்வி கேட்கிறாங்க? சொன்னாங்க நான் எப்ப திரும்ப நபியானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் படைக்கவே இல்லை நபியாயிட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து உயிர் மண்ணிலையும் தண்ணிலையும் இருக்கும் பொழுது அல்லாஹ் நபியாயிட்டான். இது ஒரு ஹதீஸா? இன்னொரு ஹதீஸ் திருமீதியில வந்து பாருங்க. அல்லா சொல்றா, அல்லா ஹதரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பத்து பேர் வச்சாங்க. யார் வச்சது? அல்லா. என்ன பத்து பேரு? முஹம்மது, அஹ்மது, மாஹி, ஹாஷிம், ஹாதிம், ஃபாத்திஹ், ஆதிம், அபுல் காசிம், தஹா, யாசி. பத்து பேரு. இது அல்லா ரசூலுல்லாஹி வச்ச பேரு. மேலான பெரியார்களே, இது ஒரு ஹதீஸா? இன்னொரு ஹதீஸ் வந்து பாருங்க. அல்லாஹ் வானம் பூமி படைப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னால் சூரத்துல் யாசீன் ஓதினார். 1000 வருஷத்துக்கு முன்னாலே சூரத்துல் யாசீனை அல்லாஹ் ஓதிட்டான். யாசீன் யார பேரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான பெரியார்களே, இந்த உலக வான பூமி எப்ப படைக்கப்பட்டான்? 2000 கோடி வருஷத்துக்கு முன்னாலயா? 25000 கோடி வருஷத்துக்கு முன்னால வான பூமி படைக்கப்படும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சரி, 25000 கோடி வருஷத்துக்கு முன்னால படைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கும் 1000 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ் யாசீன் ஓதிட்டான். அல்லாஹ் யாசீன் எப்படி ஓதுறாரு பாருங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். யாசீன் யாருடைய பேரு? வல் குர்ஆனி ஹகீம். இந்த குர்ஆன் மீது சத்தியமாக இன்னக்கே இன்னக்கே லமினல் முர்சலீன். மேலான பெரியார்களே, அரபி படித்தவர்களுக்கு தெரியும் இன்னக்கேன்றது முன்னுக்குள்ள ஒரு ஆளுக்கு சொல்றது. இன்ன ஹூன்னா எங்கேயோ உள்ளவருக்கு சொல்றது. அல்லாஹ் சொல்லல்ல இன்ன ஹூ லமினல் முர்சலீன், அவர் இருக்கிறாரே பின்னால வருவாரே, அவர் ஏண்ட ரசூல் சொல்லல்ல. இன்னக்கே வரக்கூடியவர் வந்து விட்டார். பெரியார்களே, வானம் பூமி படைக்க 1000 வருஷத்துக்கு முன்னால் ரசூல் இல்லாதவை வைத்து அல்லாஹ் யாசி. ஏன் நபியே, நீங்க என்ன நபி? எப்படிப்பட்ட நபி பாத்தீங்களா? அந்த ரங்கத்துல எப்பயோ வந்துட்டாங்க, பெரிய ரங்கத்துல வந்து நான் சொன்ன மாதிரி. மேலான பெரியாரை சொல்லு, அந்த ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எவ்வளவு செலவுப்பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கைய படிங்க, சரித்திரத்தை படிங்க. குமுதோ, கல்கண்டு, வீரகேசரி என்னென்னமோ இருக்கு இல்லையா, இவைகளை குறைச்சு கொள்ளுங்க, குறைச்சு கொள்ளுங்க. நபியுடைய வாழ்க்கைக்கு நேரம் கொடுங்க. நபியுடைய வாப்பா எப்ப மூத்து சொல்லு? நான் ஏற்கனவே சொன்னேன், முதாக்கரா. ரெண்டு பேர் பேசினாதான்
எவ்வளவு பெரிய உன்னத நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட ரசூலுல்லாஹ்க்கு தந்தை இல்ல, தந்தையின் முகத்தை பார்த்தது இல்ல, தந்தையில அன்புட என்ன தெரியா ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் தந்தையுடைய பாட்டை எப்படி ஒரு பிள்ளைக்கு இருக்கும் தெரியாது. சரி, 6 வயசு ஆயிருச்சு, உமா சொன்னாங்க மகனே மதீனாக்கு போயிட்டு வருவோமா. ஆ, மதீனால நிறைய சொந்த பந்தம் போல காட்டிட்டாங்க. சரி போனாங்க, மதீனால ஒரு மாசம் தங்கினாங்க, மதீனால ஒரு மாசம் தங்கி வராங்க. திரும்ப வரும் பொழுது மக்காக்கு இன்னும் 2 இரவு தூரம் தான் போகும். அவ்வளவு பக்கத்துல வந்துட்டாங்க. அபுவா என்ற இடம், அந்த இடத்துல ஒரு சின்ன மலை, அந்த மலைக்கு மேல 3 பேரு, ஹதரத் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் தாய், உம்மு ஐமன் என்ற ஒரு அடிமை, 3 பேர் பாலைவரத்தில் காட்டில அபுவா என்ற இடத்துல அறத்துல இருந்து 2 இரவு தூரம். தாய்க்கு நோய் வந்துருச்சு, தாய் வந்து படுக்கிறார் நபியுடைய மடியில். நபிக்கு மௌத்துட என்ன தெரியா, ஒரு மௌத்த நபி கண்டது இல்ல, ஒரு சக்கராத்த கண்டது இல்ல. தாய்க்கு நோய் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. ஆனால் சாதாரணமான நோய் இல்ல, சக்கராத்துடைய வருத்தம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்க்கு தெரியாதா பாப்பா இல்லாத இந்த பிள்ளைக்கு உம்மட தேவை எவ்வளவு இருக்குன்னு. அல்லாஹ்க்கு தெரியாத மௌத்து வந்துச்சு. மேலான பெரியார்களே, நபியுடைய மடியில உம்மா ஆமீனா படுத்து சொல்றாங்களே, ஒவ்வொரு என்று சொல்லி அந்த தாய் அழுகிறா. தாய்க்கு விளங்குது, நான் மௌத்தா போனா இந்த ஏழை முகம்மது பாட்டு யார் இருக்கிறார். தாத்தா இல்ல, தங்கச்சி இல்ல, நானா இல்ல, தம்பி இல்ல, உண்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. யார் படை, யாருக்கு எதுக்கு படைத்தான்ல? துனியாட தேவைக்கா? துனியாவை பிடிக்கவா? துனியாவை ஆக்கினையவா? அல்லாஹ், தாய் அப்படி சொல்லி சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணத்தை தடாவி தடாவி நபியுடைய மடியிலே மூத்தாயினாங்க. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தொலை யாரு கொடுப்பாட்றா? யாரு கபர் தோன்றது? யாரு நல்லாக்கம் செய்யறது? இது அல்லாஹ்க்கு தெரியாதா? பாலைவனத்தில் காட்டில மீதான பெரியார் நபியுடைய வாழ்க்கையை படி. நம்மள வாழ்க்கையில வர சோதனை சோதனையாக இருக்காது, பிரச்சனையா இருக்காது. இப்ப ஆடியா அனுப்பி பார்த்தா ஆடு மேய்க்குள்ள சில பேர்கள் வந்தாங்க, கபன் தபன் வேலை செஞ்சாங்க. இப்ப உம்மாயி மண்ட கையை பிடிச்சிட்டு வாழங்க கொஞ்சம் தூரம். பிறகு கைய உதறி விட்டுட்டு ஓடி போய் பார்த்தா அந்த மலைக்கு மேல ஏறி கபருக்கு மேல அப்படியே படுத்து, கபருக்கு மேல அப்படியே படுத்துமா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன்மா. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க உதவி எனக்கு எவ்வளவு தேவை, நீங்க எனக்கு எவ்வளவு தேவை உங்களுக்கு தெரியும். ஆகையாரும்மா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன், நீங்க வரணும், நீங்க வரணும் என்று அந்த ஏழை முகம்மது, அனாதை முகம்மது அழுகிறாங்க, அழுகிறாங்க. உம்மு ஐமன் தலையை தடாவி சொன்னாலா, மகனே உங்க உம்மா திரும்பி வர்ற ஒரு பிரயாணம் போகல, திரும்பி வர முடியாத ஒரு பிரயாணம் போயிருக்கிறார், அவங்க வரமாட்டாங்க என்று அதர் தர்சுல்லாக்கு விளங்க வச்சு கையை பிடிச்சி மக்கா வரை கூட்டு வராங்க. மக்கா வரைக்கும் அழுதாங்க, மக்கா வரைக்கும் அழுதாங்க. மக்காளையும் அழுது அழுதுறாங்க. யார் இருக்கா ஆதரவு சொல்லு, யார் இருக்கா அரவணைக்கு, யார் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, எந்த நபி மேலையும் அல்லாஹ் சத்தியம் செய்யல. வானத்து மேல சத்தியம், சூரியன் மேல சத்தியம், நட்சத்திரம் மேல சத்தியம் சொல்றானே. ஆனால் அல்லாஹ் எந்த நபி மேலையும் உங்க மேல சத்தியமா சொல்லல. ஆனால் நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூலுல்லாஹை பார்த்தல்லாம் உங்க அல்லாமல சத்தியமாவே உங்க முகத்தின் மீது சத்தியமா, எப்படி முகமா இருந்தது உங்க முகத்தின் மேல சத்தியமா. நபியே உங்க நாக்க வேகமா ஆட்டாங்க, வேகமா ஆட்டாங்க, அல்லாக்கு கவலவர் மெதுவா மெதுவா. உங்களோட கழுவை
விசாலமாக்கி தரலையா? அங்க முத்தாலைகளுக்கு வாக்குறாங்க விசால வாக்கு அல்லாஹ் கேட்காமலே கொடுக்கிறான். என்னால பெரியாதே அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்லே, லோ குத்தபு பிஹாதல் பலத், நீங்க இருக்கிற ஊர் அந்த மக்கா அது மேல சத்தியம் ரசூலுல்லாஹ் இருக்கிற ஊர். மேலான பெரியாலே சொல்லி ஆகையால் அந்த ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை விட்டு வழியை விட்டு முறையை விட்டு அல்லாஹுவை அடையவே முடியாது. பாருங்க 63 வயசுல ஒரு ஹஜ் தான் செஞ்சான் வாழ்க்கையில் ஒரு ஹஜ். அந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி வாராங்க. உம்மா மௌத்தா போது 6 வயசுல 63 வாராங்க. அவன் எத்தனை வருஷத்து போல வாராங்க சொல்லுங்க? எத்தனை வருஷம்? 57 வருஷத்துக்கு போற வாராங்க. பல வழிகள் மக்கா போய் சொல்றாங்க, இந்த வழியா போங்க, இந்த வழியா மக்காவுக்கு போங்க, ஏ அங்கதான் என் உம்மட கபர் இருக்கு. 57 வருஷம் மாறி உம்மா மறக்கல. அந்த வழியா வந்தாங்க, கபருக்கு பக்கத்துல எல்லா சாபியலுக்கும் சொன்னாங்க, இன்னைக்கு இரவு நாங்க இங்க தங்குறோம், எல்லாம் போய் இடங்களை வச்சுக்கோங்கன்னு சொல்லி மலைக்கு மேல ஏறி முட்டங்கால் அப்படியே கட்டி பிடிச்சி கபரை பார்த்து அழுகிறாங்க. பாத்தீங்களா சொல்ல, 57 வருஷத்துல என்னென்ன அந்தஸ்து கிடைச்சு? உம்மா மறந்தாங்களா, தாய மறந்தாங்களா? அந்த 57 வருஷத்துக்குள்ள நபி பட்டம் கிடைச்சு. சாதாரண நபி பட்டமா? நபி மாதவர்கள் தலைவர். அந்த 57 வருஷத்துக்குள்ள பதுரை வெற்றி கிடைச்சு. அந்த 57 வருஷத்துக்குள்ள தானே மக்கள வெற்றி கிடைச்சு. அந்த 57 வருஷத்துக்குள்ள தானே இந்த உலகத்திலே யாருக்குமே கொடுக்காத ஒரு பாக்கியம், எந்த மனிதரும் எந்த அவுளியாவும் நாதாவும் நபிமார்களும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு சிறப்பை கொடுத்தார் ரசூலுல்லாஹ்க்கு, மிஅராஜ் என்ற பயணம். ஏழு வானத்துக்கு மேல போயிருமா யாருக்காவது? விஞ்ஞானிகளுக்கு போயிருமா? என்ன நபியாவது போனாங்களா? காபத்துள்ளால இருந்து பைத்துல் முக்கத்தஸ், அதுக்கு தொடர்ந்து இரவு பயணம் அஸ்ரா. மிஅராஜ் என்ற பயணம் மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து மேலே. முதலாவது வாடம், ரெண்டாவது வாடம், மூணாவது வாடம், ஏழு வாடம் போயாச்சு. அதுக்கு மேல சித்ரத்துல் முன்தஹா சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு மேலே ஒரு முடியுடைய அளவு நான் வந்தா கருகிட்டு வரும், கருஞ்சு போயிடுவேன், கருஞ்சு போயிடுவேன். ஆயும் அல்லாஹ் தஜல்லியாத்துல ஒரு முடியுடைய அளவு நான் தனியா போவேன். ஆமா போவேன். அது எப்படி போனாங்க யாருக்கும் தெரியாது. போனாங்க அல்லாஹ், அல்லாஹ் சந்திச்ச உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, அத்தஹியாது யா அல்லாஹ், ஏண்டாக்காவலே நான் என்ன அமல் செய்யறேனோ அத்துணை அமலும் உனக்கா. அஸ்ஸலவாது, ஏண்ட உடம்பாலே என்ன அமல் செய்வேனோ எல்லாமும் உனக்கா. பொய்யுவாது, ஏண்ட பணத்தாலே என்ன அமல் எல்லாம் செய்வேனோ எல்லாம் உனக்காக என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்த உடனே சொன்னான். உடனே அல்லாஹ் என்ன சொன்னான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, ஓ ஏந்த செல்ல நபியே, உங்களுக்கு ஏந்த சலாம் டைரக்டாக உண்டாகும், வேற யாரும் உண்டாக்க தேவையில்லை, நான் ஏந்த சலாமை உங்களுக்கு நேரடியா தாரேன். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, தேவையோ அதே போல என் உம்மத்தும் தேவையோட அவளுக்கு பக்கத்துலாங்க கேட்டாங்க, மோத்த பார்த்து யாருக்கு அதோட மலக்குள் மோத்து வந்திருக்க, உங்களோட உயிரினருக்கு அனுமதி கேட்கிற
அனுமதி தந்தாலும் உயிர் எடுக்கிறது. அப்படியா அனுமதி எப்ப தருமா தருவேன்? என் உம்மத்தை பத்தி அல்லாட்ட எனக்கு சந்தோஷமான ஒரு முடிவு கேட்பான். நான் மூத்தா போப்பேன், என் உம்மத்துக்கு துவா செய்ய, என் உம்மத்தை பாதுகாக்க, என் உம்மத்துக்கு இறக்கம் காட்ட, யாரும் இல்லையே. நான் மூத்தா போனா என் உம்மத்துடைய விஷயத்திலே அல்லாஹ் எப்படி நடப்பான் என்று கேட்டுவான். அது எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பதான் நான் மூத்தா போ. இதிலேதான் திரும்பி வந்தாங்க, வந்து சொன்னாங்க உங்களோட உம்மத்துக்கு பின்னாலே எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் இருப்பான் என்று வாக்குறது. பயப்படாம மௌத்தா போக, அல்லாஹ் சொல்றா அல்லாஹ் இருப்பான் எங்களுக்கு பின்னாலே. அல்லாஹ் வேணுமா, பாதுகாப்பு அமைச்சர் வேணுமா, அல்லாஹ் வேணுமா, அரசர்கள் வேணுமா, அல்லாஹ் வேணுமா, பச்சை நீலம் சிகப்பு கருப்பு மஞ்சள் வேணுமா? அல்லாஹு கைருன் ஹாபிலன் வல்லாஹு அர்ஹமுர் ரஹீமீன். பாதுகாக்க கூடியவர்கள் சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் தான் சொல்லுவேன். அல்லாஹ் அதையும் சொல்றி முஸ்லிம்களுக்கு சோதனை. நாலு விஷயம், ஒன்னு உங்கள ஈமான்தார் யாரு, முனாபிக்கார்னு பார்க்கிறேன். முஸ்லிமாய் நடிக்கிறார் நாலாவது உடனே பிடிக்க மாட்டேன், உடனே உருமாற்ற மாட்டேன். பண்டியா குரங்காக மாட்டான். இதுக்கு ஊடகத்துறையில முகம் வந்து பொம்பளை முகம், உடம்பெல்லாம் பாம்பு. என்னன்னா குருவான தூக்கி வீசினாலும் பாம்பாயிட்டாலும். அது எங்களை இஸ்லாமிய சகோதரர்கள் பரத்துல மச்சான் மச்சான் பாரு மச்சா பாம்பாயிட்டாலும். அப்படி அல்ல பாம்பா நாடினாலும் வைங்க, எத்தனை பேர் மனுஷனா வெளியே எடுப்பானது இல்லையா? ஊடகத்துறை யஹூதிகள கையிலே இஸ்லாத்தை வெறுக்க வைக்க, இஸ்லாத்தின் மேல தப்பெண்ணம் வர அவர்கள் செய்து சூழ்ச்சி. அப்படியெல்லாம் உருமாற்ற மாட்டான். அல்லாஹ் கொடுத்த வாக்கு வாக்குறோம், முஸ்லீம்களை பஞ்சத்திலே அடியோடு அழிக்க மாட்டோம், முஸ்லீம்கள் செய்த பாவத்தில் உருமாற்ற மாட்டோம். கியாமத்துறை எங்களுக்கு பின்னால் இருப்பாங்க. சொல்றாங்க இப்ப என்ன உயிர் இருக்கு உடம்புல நுனி துண்டு மட்டும்தான் உடம்புல படுவி. அவ்வளவு லேட்டா எடுக்கிறேன் நாயகமே, உங்களோட உம்மத்துக்கு அப்படி அஞ்சு விரலும் படும், அப்படி பிடுங்கி எடுப்பேன் என்று சொன்ன உடனே சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முன் துண்டு பட்டே இவ்வளவு சிரமம்னா, அஞ்சு விரல் பட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என் உம்மத்துடைய சகல விதமான வேதனையை ஒன்று சேர்த்து இந்த முஹம்மதின் மீது போடுங்க. சோதர்களே,
அந்த ரசூலுல்லாஹ் நாங்க எங்க ஓடுவோம்? அந்த நபியுடைய வாழ்க்கையே வெறுக்கிறோம் சொல்லு. அவங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சாங்க? எந்த இடத்துல அவங்களை விட்டு கொடுத்தாங்க? எந்த இடத்துல அவங்களை காட்டி கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் என்ன ஏதாவது சந்தர்ப்பவாதியா? ரசூலுல்லாஹ் அபூபக்கருக்கு தேவையான, உமர் ரலியல்லாஹு தேவையான, பிலால் தேவையான உதவியை எடுத்து கைவிட்டு கைவிட்டாங்களா? கைவிட்டுட்டாங்களா? என்ன கேட்டாலும் நான் துவா செய்வேன், நிச்சயமா கவுல். மறுக்கடை என்னவா பகவல் வேண்டிய சொன்னாங்களா? யாரும் சொல்லல்லா அழைவாரு என்ன நாயகமே நான் கேட்கிறேன். இந்த பாவீர பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்துள்ள போயிடும் நாய். அது மட்டும் எனக்கு உடனே ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, பிலாவுடைய சகல விதமான பாவல் மன்னிச்சிருக்கா அல்லாஹ், சொர்க்கவாதி ஆக்கிரியா அல்லாஹ் இந்த உலகத்துல பறக்கிற முஸ்லிமான மூமினாவே, சாலிஹானே, அவுலியாக்களானே, குதுபுமார்களானே, அத்துணை குதுபுமார்கள், அவுலியாக்கள், நாவாக்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவரை விட முதல் சொல்லுங்க. எல்லாத்தையும் எல்லா நபிமார்களை விட நமக்கு சொல்லும் போது அல்லாஹ் கேளாத என்ன இருக்கு? துவா செஞ்சாங்க அல்லாஹ், உருக்கமான துவா. பிறகு சொன்னாங்க பிலால், நபி அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுங்க, எல்லா நபிமார்களை விட முதல் நீங்க சொல்லும் போது போதுமா? சந்தோஷமா போதாது நாய். வேற என்ன பிலால எதிர்பார்க்கிறீங்க? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால சொல்லுவோம். அல்லாஹ் உங்க மேல எவ்வளவு திருப்தி தெரியுமா? என்ன துவாவை கபூல் செய்திருக்கா? நாளை கியாமத்தில் எனக்கு முன்னாடி தொங்க போய் இல்லாதே ஒரு மாதிரி இப்படி கேட்ட எல்லா விஷயங்களும் முடிஞ்சு நான் சுவர்க்கத்துக்குள்ள போறேன், நாக்கத்தை கசுவா என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டகம் வந்து அந்த ஒட்டகத்துக்கு மேல நான் உட்கார்ந்துக்கிறேன், ஒட்டகத்துடைய கடிவாளம் கீழே விழும். எல்லா வாரத்துக்கும் டிரைவர் இருக்கு இல்லையா? ஒரு டிரைவர் இருக்கு இல்லையா? ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்துக்குள்ள போற வாகனத்துடைய டிரைவர் யாரு? விழுந்து அந்த கடிவாளம் கீழே கோடான கோடி மலாய்க்காமார் பார்த்துக்கிட்ட அந்த பாக்கியசாலி யாரு? லட்சக்கணக்கான சாவிகள், லட்சக்கணக்கான நபிவார்கள், அவுலியாக்கள், நாவாக்கள்,
எல்லாம் பார்ப்பாங்க. அந்த பாக்கியசாலி யாரு? மேலான பெரியார்களே, கியாமத்தினால ரசூலுல்லாஹ்வுடைய டிரைவர் யாரு? உங்க வாயால சொல்லுங்க. பரவாடு படிவார், முன்னால போவாங்க, ரசூல் சல்லாத பின்னால போவாங்க. மேலான பெரியாரே, சோதரர்களே, பிலால் பின் ரபா, பிலால் ரலியல்லாஹுடைய வாப்பட பேர் ரபா. அந்த வாப்பட வாப்பா வாப்பட வாப்பா வாப்பட வாப்பா தெரியாது 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 சந்ததி தெரியா நட்டவு தெரியா பரம்பரை தெரியாதே ஒரு கருப்பு அவசிக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பாத்தீங்க. சொல்றாங்க முழு உம்மத்துடைய அதாவது நோவிலே கஷ்டத்தை இந்த முகம்மது மேல போடுங்க, ஏன் உம்மத்து தாங்க மாட்டாங்க. தாய்க்கு முன்னால உட்கார்ந்து கபரை பார்த்து அழுது 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 எவ்வளவு சிறப்பு மேலாஜுடைய பயணம் போட சூழ்நிலா அந்த நேரம் எங்களை மறக்கல. அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த ரசூலுல்லாஹ் அங்க ஓதினார், அதுதான் அத்தஹியா. அதான் கவனமா பாடமாக்குமா இன்ஷா அல்லாஹ், கவனமா பாடமாக்கி கவனமா உள்ளத்தால ஓதி. அது ஒத்தர பாக்குற அத்தையா தோதி கொட்டாய் விடுற, கொட்டாயி விட்டுக்கிற அத்தையா தோதிமா என்ன வரும் நிறைய கொண்டோ கொட்டாவியை விட்டு முடிஞ்ச கூட ஓதும், அல்லது ஓதிட்டு கொட்டாய் விடும் விட்டுக்கிட்டே ஓதினா அத்தனை கொட்டாய் விட்டு வாப்பாடுங்க பாப்போம். ஒப்பானுதான் வரும், வாப்பானு வராது. அத்தகையா தோருமா நிதான பெரியார் ஆகையார் அத்தகையா இது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பார்த்து ஓதினது. தொழுகை மிஹராஜ் மூமினுக்கு அதாவது மிஹராஜ் பயணம் அஸ்ஸலாத்து மிஹராஜ் மூமினி. ஆகையா தோதரே தொழுகையில விளையாடாங்க, அங்க இருக்கிற எல்லாமே பெரும் பெரும் தொடர்பு உள்ளது. சரி, இது ஓதின உடனே அல்லாஹ் வெறும் கையானு போனா அவ்வளவு தூரம் கூப்பிட்டு அவ்வளவு தூரம் கூப்பிட்டுட்டு சும்மா அனுப்பிடுவாங்க. மூணு கிஃப்ட் கொடுத்தாங்க மேராஜ். நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஆள் வந்தா சும்மா அனுப்போமா? எதாவது அனுப்புறது இல்லையா கொடுத்து? அதே மாதிரி தலையாட்ட மாட்டி ஒண்ணு கொடுக்குற இல்லையா, கொடுக்காத மாதிரி தான் தெரியுது. வீட்டுக்கு வந்தா கிஃப்ட் கொடுக்கறதா? மூணு தலைவர் கேட்டா யாட தலையும் ஆட இல்லை, இப்பதான் ஆடிச்சு மாற்ற. இப்ப அது தூளத்தை பொறுத்து முகப்பத்தை பொறுத்து கிப்டுகள் மாறும், எல்லாத்துக்கும் ஒரே கிப்ட் இல்லை. இப்ப அல்லா மூணு கிப்ட் கொடுக்கிறான். முதலாவது அல்லா கொடுக்கிறான் குள்ளு நாவடு இல்லாதி ஒலாய்கத்தி ஒத்துமையே ஒரு சுழி தான் குபைனா அதிமிர் சுழி வகாலு சமேனா وَأَطَعْنَا غُفْرَانَكَ رَبَّنَا وَإِلَيْكَ الْمَصِيرُ لَا يُكَلِّفُ اللَّهُ نَفْسًا إِلَّا وُسْعَهَا لَهَا مَا كَسَبَتْ وَعَلَيْهَا مَا اكْتَسَبَتْ رَبَّنَا لَا تُؤَاخِذْنَا إِن نَّسِينَا أَوْ أَخْطَأْنَا رَبَّنَا وَلَا تَحْمِلْ عَلَيْنَا إِصْرًا كَمَا حَمَلْتَهُ عَلَى الَّذِينَ مِن قَبْلِنَا رَبَّنَا وَلَا تُحَمِّلْنَا مَا لَا طَاقَةَ لَنَا بِهِ وَاعْفُ عَنَّا وَاغْفِرْ لَنَا وَارْحَمْنَا أَنتَ مَوْلَانَا فَانصُرْنَا عَلَى الْقَوْمِ الْكَافِرِينَ بَقَرَةُ كَدِيسِ 2 آيَةٍ. இந்த ரெண்டு ஆயத்தை அல்லாஹ் மிஅராஜிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நேரடியாக கொடுத்தான். 6566 ஆயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா தான் கொடுத்தான். இந்த ரெண்டு ஆயத்தை அல்லாஹ் நேரடியாக கூப்பிட்டு கொடுத்தான். எவ்வளவு பொறுமதியான ஆயத்தை நினைக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் மனப்பாடமா? மனப்பாடமான கேள்வி ஆஷா, மனப்பாடம் இல்லாத மனப்பாடம் வாய்க்கும். முக்கியமான ரெண்டு ஆயத் அல்லாஹ் கொடுத்த ஆயத், சிறப்ப சொல்லி முடிக்க முடியாது. அதை பாடமாக்குங்க, இரவையில தூங்க கூட ஓதி தூங்க. பிறகு அல்லாஹ் செஞ்சா ரெண்டாவது சொல்ற அல்லாஹ் உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, ஷிர்க் செய்யாம அல்லாஹ்க்கு இணை வைக்காம யாரு மௌத்தா போவாங்களோ என்னத்துல வருவாங்களோ அவர்களை மன்னிப்பது எனக்கு கடமையாச்சிருந்தான். மிஹராஜில் சொன்ன ஷிர்க் செய்யாம சொல்லுங்க அவளை மன்னிக்க என் மேல கடமை ஆச்சு. மூணாவது அல்லாஹ் கொடுத்தது தொழுகை.
எவ்வளவு பாக்கியமானது, எவ்வளவு பொண்ணு அவ பொறுமதியான கிப்டா இருந்திருக்கு. அப்படி எடுத்து வராங்க 50 வருஷத்து மூத்தாலேஸ்லாம் கேட்டாங்க, முகமது சந்திக்கலாமா, என்னாச்சு அல்லாஹ் கிஃப்ட் தந்த என்ன தந்தா சொல்லுங்க, எவ்வளவு 50? நான் அனுபவசாலி, சொல்றத கேளுங்க, உம்மத்து தாங்காது, போய் குறைச்சிட்டு வாங்க அல்லாட்ட. அப்படியா 50 வருஷம் சொல்லுவான், 50 அவங்களுக்கு தெரியாம 50 நான் படாத பாடுபட்டு வந்திருக்கேன், பதித்ராயிரம் போய் குறைச்சிட்டு வாங்க. போனாங்க 45, 40, 35, 30, 25, 20, 15, 10 பிறகு 5 கடைசியா வந்தாங்க, முதா அரை போதுமா, எவ்வளவு தந்தாலும் 5 போதா, ரொம்ப கூட போய் கேளு குறைங்க, அதையும் தொட மாட்டான். சரியா தான் முத்தாரு சொன்னார், பிறந்த வாயில தீனி போடு, அங்கேயும் தொட மாட்டான், விட்டுருவா, பாவத்தாலி ஆயிருவா, போய் முகம்மதே குறைங்க. வெக்கமா இருக்கு, அல்லாட்ட போக திரும்ப போக வெக்கமா இருக்கு எனக்கு. அப்படியா சரி போங்க, அல்ல உதவி மேலான பிரியாலை சோதரிகளே, அவ்வளவு சிறப்பு அடைஞ்ச ரசூல் இல்லா, இவ்வளவு கண்ணியங்கள் அடைஞ்ச ரசூல் இல்லா, தாய மறக்கல்ல, தாய்க்கு முன்னால வந்து உட்கார்ந்து அழுகிறாங்க அழுகிறாங்க, சுபஹானல்லா. இன்னைக்கு சவுதிக்கு போயிட்டு வந்தா உமாவை பார்க்க நேரம் இல்லை, ஏதோ கட்டாரோ குவைட்டோ போயிட்டு வந்தா உமாவை பார்க்க நேரம் இல்லை. சவுதியில போய் வந்துட்டாலியா, இத மாதிரி ஜப்பானுக்கு போயிட்டு வந்தாரு வைங்க, அல்லாட கிருபா, அவனை பிடிக்கவே இல்லை. அதை தாண்டி அமெரிக்காக்கு போயிட்டு வந்துட்டான், ஓ உமாவோட இங்கிலீஷ் தான் அவ பாவம், அதுக்கு அயேபி சிரிப்பு தெரியாது. இப்ப ஆனா ரசூல்லா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து உமா வரக்கல்ல, ரசூல்லா ஜப்பானுக்கு போயிட்டு வரல, ரசூல்லா 7 வாரத்துக்கு மேல போய் அல்லாஹ் பார்த்தாங்க, தாய மறக்கல்ல, தாய மறக்கல்ல, தொலை தாய்க்கு நேரம் கொடுங்க, தாயிர பேச்ச காலம் கவனமா கேளுங்க, தாயிர துவாவை தந்தையர துவாவை எடுத்துக்கொள்ளுங்க, தாய் தங்களோட துவாவை அடையாதவன் எதை தொட்டாலும் தருத்திரியம் தான், வரக்கத்திருக்காது, வரக்கத்திருக்க சொல்றாங்க. உமா உமா நீங்க உயிரோடு இருந்தா நான் எவ்வளவு பணிவிட செய்யறேன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. நான் தக்பீர் கட்டிட இஷாவுடைய தொழுகை, ரசூலுல்லா அப்படியே சொல்றாங்க, நான் இஷாவுடைய தொழுகைக்காக தக்பீர் கட்டிட உமா, நீங்க அந்த நேரம் யா முஹம்மது யா முஹம்மது என்று அழைத்தா தொழுகையை விட்டுட்டு ஓடி வந்திருப்பேன்ாய் உங்களுக்கு அறிவு இருக்கா, தஹஜ்ஜத்துக்கு தக்பீர் கத்தின கூப்பிடுறேன், அல்லாஹ்வோட பேசி இருக்கிற கூப்பிடுறேன், எல்லாரும் பெரியால தொழுகையை விடுங்க, உம்மா பாப்பா கூப்பிட்டாங்களோ வாங்க, தொழுகையை விட அனுமதி இருக்கு, உம்மா பாப்பாட பேச்ச விடுறதுக்கு அனுமதி இல்லை அந்த நேரத்திலே.